ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஒரு சின்ன குட்டி வீடியோ தான். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன், அது ஒரு சின்ன ஒன்று ரெண்டு விஷயங்களுக்காக அதை நான் இப்போதைக்கு ப்ரைவேட் பண்ணி வச்சுருக்கேன். 1 மந்த் ஆஃப்டர் நான் அதை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவேன், எல்லோரும் பார்க்கலாம். அந்த வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய பேர் உள்ளவே பார்த்துருப்பீங்க, வீடியோ வந்து டிலீட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்கே இருந்து காரியே? நீங்களே இருப்பீல உள்ளப்போ? சரி, அதான் எங்கள் அம்மா. அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய பேர் வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க, எல்லாேருக்கும் ப்ரைவேட் அப்படின்னு காட்டியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சாரி. கண்டிப்பாக நான் 2 மந்தில் அந்த வீடியோ மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு பிடிச்சினா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹோப்பாக இருக்கும். வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு வாழை மரம் கொலை போட்டிருக்கு. இது என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான், அதான் எங்கள் வீட்லேயும் நடந்திருக்கு. இல்லை, வாழை மரம்லாம் கொலை போடுறது ஒரு வீடியோவாக எடுத்து போடுறியடான்னு கேட்குறது எனக்கு தெரியுது, கேட்குது, கமெண்ட் பண்ணுறீங்க. அதில் தான் ஒரு ஸ்பெஷலே இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லோரும் பார்த்துருக்கோம் இவ்வளோ பெரிய கொலை, நம்ம ஹைட்டுக்கு இருக்கோம், நம்ம தலைக்கு மேலே இருக்கோம், ஒரு வாழையில் 2 கொலை 3 கொலை அப்படி இப்படின்னு ரொம்ப அதிகமாக நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் அது எதுவுமே இல்லை, சிம்பிளான ஒரு மேட்ரு தாங்க. அது என்ன அப்படின்னு ரொம்ப ஹைப்லாம் க்ரியேட் பண்ண விரும்பலை. அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்குலையை பார்த்துக்கோங்க. டடன் 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 டன் டன் டடன், பெருசா எவ்வளோ தண்டி பெருசாக இருக்குது. மொத்தமே 4-5 இப்போ தான் இருக்கும் வாழை இருக்குது. எனக்கு தலைக்கு தான் இருக்கும், எனக்கு தலை ஹைட்டு தான் இருக்கும், நல்லா வளைஞ்சிருச்சு. இது போட்டு, அதாவது இந்த கொலை தள்ளினோடனே எங்கள் அம்மா சொல்லிட்டாவ என் மருமவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது என்னோடய மருமை எங்கள் அக்கா பையனு தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து மட்டி கொலை. மட்டி கொலை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, அதனால் ஒரு 3-4 சீப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் மேலே ஒரு கொலை இருக்குது பாருங்கள், அது வந்து என்னோடய கொலை. அது வந்து ஐயாவுக்கு, நானும் குழந்தை தானே, அதனால் நமக்கு அது அதுவும் கிட்டத்தட்ட விளையிற ஸ்டேஜில் வந்துருச்சு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மலையில் இங்கே பாருங்கள், இது வந்து நிறைய மண் இருக்குது. இந்த செடிக்கு நிறைய மண், நிறைய மூடு வந்து நல்லா ஆழமாக இருந்த பிறகு இது வந்து என்ன செய்யுது, முறிஞ்சிருச்சு. அதாவது நல்ல சத்தான இடத்துல நின்று, நிறைய தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல நின்று வாழை அது முறிஞ்சிருச்சு. ஆனால் இது அப்படி கிடையாது, இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது ரொம்ப மண்ணில் நான் வைக்கும்போது ரொம்ப மண்ணெலாம் கிடையாது. வாழை மரம் வந்து ரொம்ப பாருங்கள் என் கை கலவு தான் இருக்குது, ரொம்ப குண்டெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த வாழை மரம் கொலையோடு நிற்க முடியலை. இது கொலை இல்லாமல் என்ன பண்ணிட்டு அப்படின்னா முறிஞ்சு வளர்ந்துருச்சு. அதாவது மட்டி பழம் இதில் என்ன சொல்ல வரணும்னா, மட்டி பழம் எனக்காண்டியே இருக்குதுன்னு. இல்லைன்னா இப்போ இது 1 வாரத்துக்கு முன்னாடி விழுந்துருந்தோம் அப்படின்னா, 1 வாரம் இல்லை கா ஆமாம், ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி விழுந்துருந்தால் கண்டிப்பாக நான் சாப்பிட்ருக்கே முடியாது, பிஞ்சியாக தான் இருந்திருக்கும், பழுத்தால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதுதான் இந்த வீடியோவில் காட்டணும்னு நினச்சேன். சும்மா தான் ஒரு சின்ன ஜஸ்ட் ஃபார் ஃபன். எப்படி இருக்கும் பாருங்கள், எவ்வளோ பெரிய வாழைக்கொலை பார்த்தீங்களா. நீங்கள் இது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கட்டாலும் லைக் பண்ணுங்கள். இந்த இவ்வளோ பெரிய வாழைக்கொலை பார்த்துருக்கே இப்படி டட 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 டட. இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, 16 வயசு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது. சரி, சந்தோஷம். அவ்வளோதாங்க வீடியோ. கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு கெட்ட கெட்ட வாழ்ந்து திட்டுவீங்க, இதெல்லாம் என்னடா வீடியோ அப்படின்னு. ஓகே பரவாயில்ல, இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது வெங்கடேஷ். டாடா, பாபா, சி யூ.